சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் யாருக்கும் சொர்க்கம் கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், கியாமத்துடைய நாளையில பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒரு மனிதர் வருவாரு, 750 வருட அமல்களோட வருவாரு. 750 வருட அமல். இவனை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம், உதுகுலில் ஜன்னத்த பிரஹ்மத்தி, என் அடியானே நீ என்ற ரஹ்மத்தை கொண்டு சுவனத்துக்குள் செல் என்று சொல்வான், என்ற ரஹ்மத்தை கொண்டு நீ சுவர்க்கத்துக்கு போ என்று சொல்வான். பனு இஸ்ரவேலர்களை தெரியும், ஹதீசுடைய கருத்து வருகிறது, ரெண்டு விஷயத்தால்தான் பனு இஸ்ரவேலர்கள் நாசமா போனார்கள். ஒன்று பெண்களின் மூலமாக, இரண்டாவது எதிர்த்து கேள்வி கேட்பதின் மூலமாகத்தான் பனு இஸ்ரவேலர்கள், இந்த யகூதிகள் நாசமா போனார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்துக்கு போ என்று சொன்னால் போக வேண்டியதுதானே. உலகத்துல கேள்வி கேட்டு பழக்கப்பட்டு 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 கியாமத்திலே அல்லாஹ்ட்ட புத்திய காட்டுவான். யா அல்லாஹ், நீ என்னோட ரஹ்மத்தை கொண்டு போக சொல்றாய், நீ என்னோட ரஹ்மத்தை கொண்டு போக சொல்றாய், இது என்ன 750 வருட அமல் எதற்கு கொண்டு வந்தது, எதற்கு கொண்டு வந்தது? ரப்பே தயவு செய்து சொல்றேன், உன்ட ரஹ்மத் எனக்கு தேவல்ல, ஏண்ட அமல்களை கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று எதிர்த்து பேசுவான் அந்த சகோதரன். அல்லாஹ் என்ன செய்வானா தெரியுமா? ரெண்டு மலக்க கூப்பிடுவா, இங்க வாங்க இங்க வாங்க, இவன் 750 வருட அமல்களை ஒரு தராசு தட்டுல போடுங்க, போடப்படும். ரெண்டாவது சொல்வான், உலகத்தில் இவனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான நிமத்துக்களை கொடுத்திருந்தேன், அதில் ரெண்டு நிமத்தும் வேண்டாம் வேண்டாம், ஒரே ஒரு நிமத், கண்ணுக்கு கொடுத்த அந்த நிமத்தை மாத்திரம், பார்வை என்ற நிமத்தை அடுத்த தட்டில் எடுத்து போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். பார்வையுடைய நிமத் அடுத்த தட்டில் போடப்படும். சொன்னங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 750 வருட அமல்களும் தூசி போல பறந்து விடும், அட்ரஸ் இல்லாமல் போய்விடும், கண்ட நிமத்துடைய தட்டு கணத்தால் தாழ்ந்து விடும், இப்ப முழிப்பான். கண்ணியமானவர்களே, கண்ணுடைய நிமத் என்று சொல்லும் போது சாதாரணமா நினைக்கிறோம், சில கட்டங்கள் உலகத்தில் அவனுடைய நிம்மத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி சில படைப்புகள் அல்ல உருவாக்குறார். இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு குழந்தை, ஆச்சரியமான குழந்தை, வைத்தியர்கள் டாக்டர்ஸ் மாரெல்லாம் திண்டாடக்கூடிய அமைப்புல பிறந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு கண்ணை மூட முடியாது, கண் மூடிப்படுகிறதில்லை, தூக்கம் வருகிறதில்லை, கண் மூடிப்பட்டா தானே தூக்கம் வரும், தூசி போறண்டாலும் பூச்சி புழுக்கள் போறண்டாலும் அந்த கண்ணை கைய வச்சுத்தான் பாதுகாக்க வேண்டும். திண்டாட்டம், இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வு சமூகத்தில் கிடையாது. 25 டாக்டர்ஸ் மார் ஸ்பெஷலிஸ்ட் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். என்ன காரணம், ஏன் கண் பொத்திப்படுகிறதில்லை, ஏன் கண் மூடிப்படுகிறதில்லை? சுபஹானல்லாஹ், கண்டுபிடித்தார்கள் கண்ணியமானவர்களே காரணத்தை. இன்றைக்கு நானும் நீங்களும் சாதாரணமாக கண்ணை பொத்தி திறக்கிறோம், ஏதாவது தூசி பூச்சி வருகிறது என்றாலும் ஒட்டோவாக இமை மூடிப்பட்டு கண்ணை பாதுகாக்கின்றது, நிம்மதியாக இரவு நேரத்தில் கண்ணை மூடி தூங்குகிறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய கண்ணுக்குள்ளே ஒரு திரவத்தன்மை இருக்கிறது. கொஞ்சம் ஜும்மா முடிஞ்சதற்கு பின்னால ஒவ்வொருத்தரும் போய் கொஞ்சம் கண்ணாடிய பாருங்க, அல்லாஹ்வுடைய நிமத்தை, கண்ணில் ஒரு திரவத்தன்மை இருக்கிறது, அந்த தன்மை ஈக்கிறதுனாலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் கண்ணை மூடி துறக்கின்றோம். அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட குறை, பிறப்பு வாசியிலே அந்த கண்ணில் அந்த திரவத்தன்மை கிடையாது, அதனால அந்த குழந்தைக்கு கண்ணை மூட முடியாது. அப்படியே இருந்தால் பேராபத்தாக போகும், பேராபத்தாக போகும். அடுத்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறது, 25 டாக்டர்ஸ் மார் அந்த திரவத்தை கண்டுபிடித்தார்கள், அந்த திரவத்தை கண்டுபிடித்தார்கள். ஒரு டெட் ஒரு துளி திரவம் ஒரு மணித்தியாலம் பாவிக்கலாம், அந்த ஒரு டெட் துளியுடைய விலை 3000 ரூபாய். சும்மா கணக்கு போட்டு பார்ப்போம், ஒரு மணித்தியாலத்துக்கு 3000 ரூபாய், ஒரு மாதத்து ஒரு நாளைக்கு 72000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 2,200,000 செலவழிக்கணும் அந்த புள்ள கண்ணை பொத்தி துறக்க, கண்ணை பொத்தி மூடுறதுக்கு. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ் எங்கள் முழு பரம்பரையையும் பாதுகாத்திருக்கிறான், பாதுகாக்க வேண்டும். இந்த குறையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வைத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? 22,00,000 மாசத்துக்கு செலவழிக்க முடியுமா?
கண்ணியமான ஏன் இதை சொல்லி காட்டுகிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நிஅமத்துடைய விசாலத்தை பாருங்க. இப்ப அல்லாஹ் அந்த யகூதி அந்த பனு இஸ்ரவேலை பார்த்து சொல்வானாம், என்னுடைய அடியானே உனக்கு நான் தந்த நிஅமத்துக்களில் கண்ணுக்கு தந்த நிஅமத்துக்கே உன்னுடைய 750 வருட அமல்கள் ஈடு கொடுக்கல. காதுக்கு தந்தது, நாக்குக்கு தந்தது, கல்வுக்கு தந்தது, மூளைக்கு தந்தது, எத்தனை நிஅமத்துக்களை உனக்கு சொரிந்திருந்தேன். எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்டால் உன்னுடைய நிலைமை என்ன? அந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்த அடியான் கடைசியாக, ரப்பே என்ன மன்னித்து விடு, பலக்க தோஷத்தில் கேட்டுவிட்டேன் யா அல்லாஹ், உன்ற ரஹ்மத் இல்லாம யாருக்கும் சுவர்க்கம் கிடையாது என்பதை புரிந்து விட்டேன் ரப்பே, உன்ற ரஹ்மத்தை கொண்டு என்ன சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று கதறுவான். கடைசியாக அல்லாஹ் சொல்வானாம், உதுகுலில் ஜன்னத்த பிரஹ்மதி, என்ற அடியானே என்ற ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கத்துக்கு போ.